கிளைண்ட் முழுக்க முழுக்க ஜனாதிபதியோடு சம்பந்தப்பட்ட விடயம். ஏனென்றால் அவர் வழக்கு தீர்ப்புக்கு பிறகு தண்டனை அனுபவிக்கிற கைதி. ஆகையினாலே அவர் விடுவிக்கப்படுவதாக இருந்தால் ஜனாதிபதியினுடைய மன்னிப்பின் படி மட்டும்தான் அவர் விடுவிக்கப்பட முடியும். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழே நீண்ட காலமாக இருக்கிறவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார். அதில் இருக்கிற தடங்கல்கள் பற்றி நான் விசாரித்த போது அதற்கான பல காரணங்களை சொன்னார். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களாக இல்லாவிட்டாலும் கூட ஜனாதிபதியை கொண்டு இவற்றை செய்து முடித்தாக வேண்டும். ஆனந்த சுதாகர் முக்கியமான ஒரு மன்னிக்கப்பட வேண்டிய ஒருவர். அதேபோல் அனைத்து தமிழரசியல் கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டியவர்கள், அதில் விதிவிலக்கு கிடையாது. மேலும் 2020 ஆண்டுக்குள் தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் வழங்கப்படும் என நேற்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த இராஜாங்க அமைச்சர் AHM பௌசி தெரிவித்திருந்தார். இது தொடர்பிலும் நல்லாட்சி அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பிலும் இன்றைய ஊடக சந்திப்பில் MA சுமந்திரனிடம் வினவப்பட்டது. அப்படியாக இருக்க வேண்டும் என்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதிலே எங்களுக்கு பாரிய பங்கிருந்தது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஏனென்றால் இரண்டு பிரதான கட்சிகளும் சேர்ந்தால்தான் இந்த நீண்டகால இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வு ஒன்றை ஏற்படுத்த முடியும். அப்படி சேர்ந்து இருந்த காலத்திலே தான் அரசியலமைப்பு பேரவை உருவாக்கப்பட்டு இவ்வளவு தூரம் யாப்பு நடவடிக்கைகளில் நடந்திருக்கிறது. இப்பொழுது அவர்களுக்கிடையிலே பிரச்சனை வந்த பிறகுதான் அது இவ்வளவு காலம் தடைப்பட்டு இருக்கிறது. ஆகையினாலே அது தொடர வேண்டும் என்பது மட்டுமல்ல, அது பலமுள்ளதாக தொடர்ந்தால்தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அது நொண்டி நொண்டி நடப்பதாக இருந்தால் இந்த பிரச்சனையை தீர்ப்பது கஷ்டமாக இருக்கிறது. ஆகையினாலே அமைச்சர் ஃபௌசி சொன்னது நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. யாழ்ப்பாணத்திற்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட இராஜாங்க அமைச்சர் AHM பௌசி இவ்வாறான கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த அரசாங்கம் வந்த நாளிலிருந்து எப்படியும் இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற அபிப்பிராயம், அது நேரம் ஆலோசனை, அது நேரம் அவங்களோட நேரத்தை ரொம்ப அதுக்காக வேண்டி செலவழிக்கி எப்படி சாரும் ஒரு தீர்மானம் 2020 முன்னால் செய்ய வேண்டும் ஆறுதலோடு வேலை செய்கிறாங்க. இதேவேளை இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் துரைரட்ண சிங்கம் உலக தொழிலாளர் தினத்தை May 1 கொண்டாட உள்ளதாக கூறினார். இவ்வாறு கொண்டாடுவதால் பௌத்தர்கள் பின்பற்றும் வெசாக் பூரணை தினத்திற்கு எந்த தீங்கும் ஏற்படாது எனவும் அவர் தெரிவித்தார். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே தமிழ் பேசும் மக்கள் செறிந்து வாழுகின்ற இந்த பிரதேசம் என்ற அடிப்படையிலே அங்கிருக்கின்ற பௌத்த வணக்க ஸ்தலங்களுக்கு எந்தவிதமான இடைஞ்சல்களையும் கொடுக்காத வகையிலே நாங்கள் இந்த உலக தொழிலாளர் தினத்தை May 1 கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அது எந்த விதத்திலும் இந்த பௌத்த புனித நாளை அகௌரவப்படுத்துவதாக ஆகாது.